புகழ் தேய்த்தும் வரம்பரில் உம்மை மன்றோம் ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரு. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர் நம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கேற்றவாறு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக, குமாரனோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறை மகனேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். Thank you.
ஞாயிறு அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 18 ஞாயிறு. திருப்பலி முடிந்தவுடன் நமது திருத்தல வளாகத்தில் இலவச உடல் பரிசோதனை நடைபெறும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் காலை 6:30 தமிழ் திருப்பலியும், காலை 7:30 ஆங்கில திருப்பலியும், காலை 8:30 தமிழ் திருப்பலியும், காலை 9:30 தெலுங்கு திருப்பலியும், பகல் 11:00 நற்கருணை ஆராதனை, திரு எண்ணெய் மந்திரிப்பு, திருப்பலி கொடியேற்றம், தேர்பவனி நடைபெறும். நண்பகல் 1:30 பிற்பகல் 3:00 தமிழ் திருப்பலிகளும், மாலை 4:00 மலையாள திருப்பலியும், 6:15 நற்கருணை ஆராதனை, எண்ணெய் மந்திரிப்பு, திருப்பலி, தேர்பவனி நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 3:00 இரக்கத்தின் ஆண்டவர் நவநாள் ஜெபம், நற்கருணை ஆராதனை, திருப்பலி நடைபெறும். தற்போது கூடுதலாக முதல் வெள்ளிக்கிழமை பகல் 11:00 சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் மாலை 6:30 இடைவிடா சகாய அன்னை நவநாள் ஜெபம், திருப்பலி நடைபெறும். முதல் சனிக்கிழமைகளில் கூடுதலாக 11:00 சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். நமது திருத்தலத்திலிருந்து வெளிவரும் கிழக்கு கடற்கரை ராகம் ஆதிதழ் சந்தா வருடத்திற்கு ₹100, ஆயுள் சந்தாதராகி ஆயுள் சந்தா ₹1000 செலுத்தி சந்தாதராகி வாங்கி படித்து பயன்பெறுங்கள். நமது திருத்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7:15 மறைக்கல்வி மாணவர்களுக்கு கீழ்கோவிலில் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து மறைக்கல்வி வகுப்புகளும் நடைபெறும். பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகளை தவறாமல் வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள் நடத்துவது பற்றிய கையேடு அலுவலகத்தில் கிடைக்கும். அன்பிய பொறுப்பாளர்கள் அதனை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது திருத்தலத்தில் வயதானவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி திருப்பலியை காண வழியாக சுலப வழி பாதை மின்தூக்கி திட்டம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். புனித அந்தோணியாரின் இந்த புண்ணிய பூமியில் நாமும் புண்ணியம் தேட இத்திட்டத்திற்கு தாராளமாக உதவி செய்து புனிதரின் நிறைவான ஆசிரியரை பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் சிரம போக்கு விதமாக பகல் 11:00 திருப்பலி முடிந்தவுடன் அனைவரும் புனித அந்தோணியாரின் அருள் உணவு வழங்கப்படுகிறது. இந்த அன்னதான நல்ல காரியத்திற்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்து இறைவனின் ஆசிரியை பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாதந்தோறும் மாதாவுக்கு ₹100 என மாதா தொலைக்காட்சிக்கு உதவி செய்து அன்னையின் ஆசிரியை பெற்றுச் செல்லுங்கள். நமது திருத்தலத்தில் ஆகஸ்ட் 15 மரி அன்னையின் விண்ணேற்பு, புனித அந்தோணியாரின் பிறந்த நாள், சுதந்திர தினம் என முப்பெரும் விழாவாக சிறப்பிக்க இருக்கின்றோம். அன்றைய தினம் நமது திருத்தல இளைஞர் எளியோர் குழுவினர் மறைவட்ட அளவிலான விளையாட்டு போட்டியினை நடத்த உள்ளனர். இப்போட்டிகளுக்கான செலவினங்களுக்கு உங்களது மேலான உதவிகளை செய்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பீடச்சிறார்களாக பணிவிடை செய்ய ஆர்வமுள்ளவர்கள் உங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய திருப்பலியை மறைக்கல்வி மாணவர்கள் சிறப்பித்தார்கள். அடுத்த வார திருப்பலியை சிறப்பிப்போர் புனித சவேரியார் அன்பித்தனர்.
கடந்த வார காணிக்கை தொகை ரூபாய் 25,573. இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நான் அறிவித்தது போல பல ஆண்டுகளாக நமக்கென்று ஒரு கல்லறை. இப்போ நம்ம 15-20 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அதுவும் சில நேரங்கள் கிடைத்து அங்கே கிடைக்காமல் வேறு இடத்துல கிடைத்து அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நமக்கு கடவுள் மிகப்பெரிய அற்புதம் அதிசயத்தை செய்திருக்கிறார். தற்போது எனக்கு தெரிந்து கிறிஸ்துவர்களுக்கென்று தனி கல்லறைகள் ஒதுக்குவதில்லை, இருக்கிற கல்லறையில் ஒதுக்கி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கென்று ஏறக்குறைய 4 ஏக்கர் பரப்பளவிற்கு ஒரு கல்லறை கிடைத்திருக்குது என்றால் கடவுளுடைய பேரிறக்கம், கடவுளுடைய அன்பு, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்றதும் பாலவாக்க மக்களாக இன்னும் கூடுதலாக அன்பு செய்கிறார். அதை நினைத்து நம்ம கடவுளுக்கு அன்பு செய்ய வேண்டிய, கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இது. ஆண்டவருடைய நாள் இது, வெற்றியின் நாள் இது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த கனவு திட்டத்தை முதன் முதலாக விதைத்தவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி சிறில் அவர்கள். மிக அருமையான அந்த திட்டத்தை தீட்டி அதை சரியான ஆட்களோடு, குறிப்பாக நம்முடைய திருவாளர் இனிகோ அவர்களை கொண்டு அந்த இடத்தை தேர்வு செய்து கலெக்டரை சந்தித்து அந்த இடத்தை தேர்வு செய்து அப்பயே வாங்கிட்டாங்க. அதன் பிறகு சட்ட சிக்கல்கள் ஒரு சிலதெல்லாம் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாதனால அதன் பிறகு கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியது. ஆக இந்த இடத்தை முதன் முதலாக தேர்வு செய்து அருட்பணி சிறில் அவர்களுக்கும் திருவாளர் இனிகோ அவர்களுக்கும் அப்பயே அவர்கள் ரெவென்யூவில் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் நான், ஒரு 5 நிமிஷம் மட்டும். திருவாளர் இனிகோ அவர்களுக்கும் திருவாளர் அருட்பணி சிறில் அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டியது கட்டாயம். காரணம், இன்றைக்கு அவ்வளோ பெரிய இடத்தை கரெக்டாக தேர்வு செய்து வரும் நம்ம அந்த வருவாய்த்துறையில் பதிவு செய்து அந்த அளவிற்கு செய்து விட்டார்கள். அதன் பிறகு சட்ட சிக்கலை தொடர்ந்து அதன் பிறகு ஒரு தொய்வு நிலை சட்ட சிக்கல்லாம் வந்த பிறகு அதன் பிறகு சற்றும் தளராமல் இன்று வரை அதை ஏறெடுத்து செய்து வருகின்ற திருவாளர் பீட்டர் அவர்கள் ரொம்ப அருமையாக இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மனம் தளராமல் எல்லாமே அவருடைய பணத்தில் செய்து கொண்டு போயிட்டு வந்துட்டு வருகிறார். ஆக இந்நேரத்தில் நம்ம குறிப்பாக அருட்பணி சிறில், திருவாளர் இனிகோ மற்றும் திருவாளர் பீட்டர் அவர்களையும், திருவாளர் இனிகோ மற்றும் திருவாளர் பீட்டர் அவர்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு ஒப்புக் கொடுக்குற நேரம். கூடவே ஒரு நம்முடைய முன்னாடி சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் என்கிற டாக்டர் குகானந்தம் அவர்கள் ஒரு வருடமாக இதை குறித்து எங்கே போகணும் எதுக்கு போகணும்ன்றது ஃபோன் மூலமாக கூடவே இருந்து அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு இதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 நபர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கணும்னு ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய கரங்களை தட்டி நன்றி சொல்லி அவர்களை நாம் வாழ்த்துவோம். அண்ணன் இனிகோ அவர்களையும் திருவாளர் பீட்டர் அவர்களையும் அன்போடு நான் அழைக்கின்றேன். நம்முடைய துணைத்தலைவர் ராஜன் பெர்னாண்டஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நமக்கு பெருசாக அவர்களுக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பொன்னாடையை அணிவித்து நம்முடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிற நேரம். ஆகவே நன்றாக கரங்களை தட்டுங்கள். காரணம், இது ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும் ஒரு கிரவுண்ட் எவ்வளோ போகுதுன்னு தெரியும். எந்த இடம்னா இஸ்கான் டெம்பிள் பக்கத்தில். அன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல நிறைய வேல்யூ போயிட்டுருக்கு. அந்த இடத்துல 4 ஏக்கரும் யோசிங்க, ஏறக்குறைய 50 கோடிக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். ஆனால் மேலே வாங்க. திருவாளர் ராஜன் பெர்னாண்டஸ் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அந்த மேலே வாங்க. August 1st நம்ம அடக்கம் செய்யலாம், ஆனால் யாரை பிடிப்பது என்று தெரியவில்லை. அதனால் டைம் வரும்பொழுது நம்ம அடக்கம் செய்வோம். அதற்கான திட்டங்களை சற்று தீட்ட வேண்டி இருக்கிறது, இல்லை அடக்கம் செய்வதற்காக இல்லை, அந்த இடத்தை சரி செய்வதற்காக. அதனால் வேண்டிக் கொள்ளுங்கள். கூடவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னாக்கா, அந்த தீர்மானத்தில் நம்முடைய மாநகராட்சி மதில் சுவர் கட்டுவதற்கும் அந்த இடத்தை நிரப்பி தருவதற்கும் சாலைகள் அமைத்து தருவதற்கும் தண்ணீர் வசதி செய்து தருவதற்கும் மின் விளக்குகள் அமைப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் ஏற்பாடு செய்து தீர்மானமாக கொடுத்திருக்கிறார்கள். அது நமக்கு கூடுதலான ஒரு பலம், நமக்கு செலவில்லாமல். ஆகவே மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்முடைய ஆலயம் 18 வருஷம் ஆனதுனால, 19 வருடங்கள் வந்துட்டதுனால நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நிறைய ஆகி கொண்டே இருக்கிறது. காரணம், இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல
நிறைய டைல்ஸ், நிறைய கிரானைட்ஸ்லாம் விழுந்தது, இப்போ அதெல்லாம் ஒட்டியிருக்கிறோம். அப்போ அடுத்ததாக உள்ளே மட்டும் பெயிண்டிங் பண்ண செய்யிருக்கிறோம், சின்ன சின்ன வேலைகளாக செய்யிருக்கிறோம். ஆகவே நம்முடைய திருத்தலத்தில் நாட்டம் கொள்வோர், இதனுடைய மெயின்டெனன்ஸ் பற்றி மற்ற விஷயங்களை யோசிப்போர், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இது. நம்முடைய பிள்ளைகள், நான் நிறைய பங்கில் இருந்துக்கிறேன், இன்றைக்கு காட்டிக்ஸ் இருக்காதுன்னு சொன்னோன்னா கை தட்டுவானுக்கு பயங்கரமாக எல்லாம் பயங்கரமாக பிள்ளைங்கள்லாம் கை தட்டுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க கேட்டிக்ஸ் இல்லைன்னா ஃபாதர் ஏன் கேட்டிக்ஸ் இல்லைன்னு கேட்குவாங்க. அவ்வளோ ரொம்ப நல்ல பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைங்க. கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துங்க. இதை அழகாக வழிநடத்துகிற திருவாளர் ரவிச்சந்திரன், மிஸ்டர் தாமஸ், சிஸ்டர் ஜூலியா மேரி, சிஸ்டர் சாந்தி, ஜான்சன் அசோக், மோரி எலிசபெத், ஷீஜா, ஆனி அன்டோனிஷா, கேஜே பவுலினால், புஷ்பா, டெனிஷா, வின்மீனா, ஜெனிஃபர், ஹாரி தாம், மேரி தாமஸ் மற்றும் அருட்சகோதர்கள், கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்துவோம். காரணம் இதில் கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் சொன்னாக்கா, மற்ற இடங்களிலிருந்து கூட ஃபாதர் கேட்டகிஸுக்கு நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் என்று கேட்டு ஃபாதர் லெட்டரே வாங்கிட்டு வந்து கொடுத்து ஜாயின் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு மிக கட்டுக்கோப்பாக, க்ரியேட்டிவாக, நல்ல கமிட்மெண்ட்டோட நம்முடைய ஆசிரிய பெருமக்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளைப் போல வளர்த்திடுகிறார்கள். ஆகவே மீண்டுமாக ஆசிரிய பெருமக்கள் கரங்களை தட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிய கூட்டங்கள் பற்றி அறிவிப்பு. புனித ஜெபமலை மாத அன்பியும் திருமதி ஜான்சி விருது இல்லத்தில் என் 3 273 ஏ பச்சையப்பர் 5வது லேன் பெரியார் சாலை பாலவாக்கம் இந்த முகவரில் இன்று மாலை 6 மணிக்கு அன்பிய கூட்டம் நடைபெறும். புனித சூசியப்பர் அன்பியும் திருமதி நடேஷா செலின் கோராஜ் விருது இல்லத்தில் ஃப்ளாட் ஏ மகாராஜ் என்க்ளவ் என் 5 528 ஏ டாக்டர் வைதேகி சாலை ஏஜிஎஸ் காலனி கொட்டிவாக்கம் இந்த முகவரில் இன்று மாலை 6 மணிக்கு அன்பிய கூட்டம் நடைபெறும். புனித மத்தியவி அன்பியும் திரு ஏசுராஜன் வெர்ஜன் இவரது இல்லத்தில் என் 2390 சிங்கார வேலன் 9வது குறுக்கு தேரு 2வது தளம் சின்ன நீலாங்கரை இந்த முகவரில் இன்று மாலை 7 மணிக்கு அன்பிய கூட்டம் நடைபெறும். திருமண ஓலை தூத்துக்குடி மறை மாவட்டம் புனித இக்னேசியஸ் ஆலயம் தூத்துக்குடி பங்கு தந்தை செல்வராஜ் தாய் லதா இவர்களின் மகன் ஆண்டனி பிரதீஷ் என்பவருக்கும் செங்கற்பட்டு மறை மாவட்டம் நமது பங்கு நமது பங்கில் வசிக்கும் தந்தை மரிய நாயகம் தாய் பாத்திமா மேரி இவர்களின் மகள் ரோஸ்லின் சோஃபியாவுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளதால் இது முதல் ஓலை. செங்கற்பட்டு மறை மாவட்டம் நமது பங்கு நமது பங்கில் வசிக்கும் தந்தை ஜார்ஜ் தாய் பியாட்ஸ் லில்லி இவர்களின் மகன் ஆண்ட்ரூ ஜியோபி ஜோ என்பவருக்கும் மைசூர் மறை மாவட்டம் மைசூர் பங்கு புனித திரேசா ஆலயம் தந்தை இந்து சேகர் தாய் பீனா சாமுவேல் இவர்களின் மகள் நிகிதா சேகருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளதால் இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் பங்கு தந்தையை சந்திப்பது நமது கடமையாகும். எழுந்து நிற்போம். கூடுதலோடு நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய கேட்டகிசம் பிள்ளைகள் பாடியிருக்கிறார்கள், இணைந்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே மேலும் ஜோஷுவா என்கிற ஒரு சிறுவன் கீபோர்டு வாசம் ஏற்கனவே ஜாய்ஸ் வாசிப்பார், இன்றைக்கி ஜோஷுவா வாசிக்கிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகள் யாராவது வாசிப்பொருள் எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னு சொன்னாக்கா திருப்பணிகளை வாசிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். நமக்கு நம்முடைய கல்லறை நமக்கு கிடைத்தது மகிழ்ச்சியை கொண்டாடும் பொருட்டு உங்களுக்கு இனிப்புகள் வழங்கப்படும். வழக்கம் போல் கை குத்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு போகிறீங்க, அதனால் நம்முடைய திருத்தலத்திலிருந்து சின்ன இனிப்புகள் வழங்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருவுணவும் முதுமுடிவில்லா உதவி உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பார
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. Thank you.